Hey guys, welcome back to my channel. This is Soundarya Arumugam. Hope all are doing great. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசிக்காய் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். இதோட இங்கிலீஷ் பேர் வந்து கேல்நட் ஃபேஸ் பேக் அப்படிங்கிறா. இந்த ஃபேஸ் பேக்கோட மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ்லேருந்து கியூர் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னங்கிறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குக்கும்ப சீட் ஆர் வெள்ளரி விதை. இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூத்திங் எஃபெக்ட் கொடுத்து சாஃப்ட் அண்ட் சப்பிளா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கனால உங்க ஸ்கின்னை யூவி ரேஸ்ல இருந்து தடுத்து இளமையா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளஸ் இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வெள்ளரி விதையை இந்த மாதிரி நல்லா பொடியா அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெயினான இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மாசிக்காய் பொடி ஆர் கேல்நட் பவுடர். இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் போர்ஸ் இருந்தா ஸ்கின்னை டைட் பண்ணி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை பிரைட் பண்ணவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கர்ட் ஆர் தயிர். இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கும் தேவையில்லாத டெட் செல்ஸை ரிமூவ் பண்றதுக்கும் ஆன்டி ஏஜிங்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த மூணு பொருளை வச்சு ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் மாசிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெள்ளரி விதை பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தென் இது ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகுற அளவுக்கு 4-5 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பதத்துல வரணும். சோ கொஞ்சம் கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துல வந்து பிளண்ட் ஆனா போதும் தான். எக்ஸஸா மாசிக்காய் பொடி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது உங்க ஸ்கின்ன வந்து ட்ரை பண்ணிடும். சோ 2 டீஸ்பூன் ஆட் பண்ணாவே போதும் தான். ஃபேஸ் பேக் இப்போ ரெடி ஆகிருச்சு. இதை வாங்க இப்போ நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஃபேஸ் பேக் எடுத்து ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் மேலே நீங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக கூட வைக்கலாம். ஸோ தட் அது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். பட் நான் ஃபுல் ஃபேஸ்க்கு தான் அப்ளை பண்ணேன், ஏன்னா ஏதாவது ஓப்பன் போர்ஸ் இல்லை எக்ஸஸ் ஆயில் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் பிரைட்டனிங்க்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஐ ஏரியா தவிர ஃபேஸ் ஃபுல்லாக மற்ற எல்லா பிளேஸையும் நான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் ஃபேஸ்க்கு மட்டும் போடாமல் கூட நெக்குக்கும் போடுங்க. அப்போ தான் ஈவன் கலரில் இருக்கும். இல்லைன்னா ஃபேஸ் தனியாக நெக் தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ தட் நீங்கள் ஈவனாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெக்லேயும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு திக் லேயர் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியாச்சு. இதை இப்படியே ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு செமி ட்ரை ஆகுற அளவுக்கு நான் விட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸ் பேக் நல்லா செமி ட்ரை ஆகிருச்சு. எந்த ஃபேஸ் பேக்கையுமே ரொம்ப ட்ரை பண்ண விட்டுறாதீங்க. இந்த மாதிரி செமி ட்ரை ஆனா போதும் தான். செமிட்டை ஆனதுக்கப்புறம் கையை நல்லா வெட் பண்ணிட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி
மாசிக்காய் பொடி வெள்ளரி விதை இதெல்லாம் எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஆயுர்வேதிக் ஷாப் இல்லைன்னா நாட்டு மருந்து கடை இருந்தா கேட்டு பாருங்க, அங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இது காஸ்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 30 ருபீஸ் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஃபேஸ் பேக்கை வெட் பண்ணிட்டு ரொம்ப ஜென்டிலா மசாஜ் பண்ணுங்க. வீடியோ பார்க்க ஸ்பீடா இருக்கு, பட் நான் ரொம்ப ஜென்டிலா தான் மசாஜ் பண்ணேன். இந்த ஃபேஸ் பேக்கோட மெயின் ரீசனே வந்து ஆக்னேக்காக தான். சப்போஸ் நீங்க ஹார்ஷா மசாஜ் பண்ணீங்கன்னா ஆக்னே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜென்டிலாவே ரொம்ப பொறுமையா மசாஜ் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி வெட் கிளாத்ல வைப் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் டேப் வாட்டர்ல போய் வாஷ் பண்ணிடுங்க. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாவும் எனர்ஜெட்டிக்காவும் இருந்துச்சு. நீங்க வீக்லி ட்வைஸ் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து அப்படியே கம்மி ஆகிட்டே வரும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்க ரிவ்யூஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @SoundhyAishu அப்படிங்கறத ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.